துவா கேட்கும்போது கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் துவா கேட்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே இருக்கும்போது, அதாவது பத்ர் யுத்தத்திற்காக தயாராக இருக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், முஷ்ரிக்குகள் 1000 பேர் இருக்கிறார்கள், மூமின்கள் 319 பேர் இருக்கிறார்கள். இப்போ இந்த நிலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க விரும்பி, ஃபஸ்தக்பல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிப்லத்தை சும்ம மத்த யதைஹி, கிப்லாவை முன்னோக்கி தன்னுடைய கரங்களை நீட்டி, ஃபஜஅல யஹ்திஃபு பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, اللهم ان تهلك هذه العصابه من اهل الاسلام لا تعبد في ال... لا تعبد في الارض என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி கிப்லாவை முன்னோக்கி இவ்வாறு தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுகிறது. அங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே போட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய நபியே, கஃபாக முனாஷதுக ரப்பக், உங்களுடைய ரப்போடு நீங்கள் பேசியது போதும், ஃபஇன்னஹு ஸயுன்ஜிஸு லக மா வஅதக், அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், போதும் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஸஹீஹ் முஸ்லிமிலே 1763 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இங்கு கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்வது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துவா கேட்கும் போது கிப்லாவை முன்னோக்குவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷர்த்தோ ஃபர்தோ வாஜிபோ கிடையாது. கிப்லாவை முன்னோக்குவது சுன்னாவாகும். கிப்லாவை முன்னோக்காமல் துவா செய்யலாமா என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக கிப்லாவை முன்னோக்காமல் துவா செய்யலாம், அந்த துவாவும் கபூல் செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கன்ஃபியூஷன் தேவையில்லை, தடுமாற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கிப்லாவை முன்னோக்கி கேட்க முடியுமாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்குவது சுன்னா என்பதை நாம் புரிய வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஆஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.